சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள கருப்புசாமி ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். சென்ற தென்மேற்கு பருவகாலத்தில் நம்ம மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் மழை குறைவு. இந்த பருவத்தில் கொஞ்சம் மழை கிடைக்குங்கிற நம்பிக்கை. ஆனால் இது வரைக்கும் இன்னும் சரியாக பெய்யலை. எவ்வளவு வெயில் அடித்தாலும் தாங்கிக்கிறோம். ஒரு மின் விசிறியை போட்டுக்கிட்டு அதுக்கடியில் உட்காந்துக்கிறோம், ஆசுவாசப்படுத்திக்கிறோம். வசதி வாய்ப்புள்ளவர்கள் ஏசி குளிர்சாதன பெட்டி வாங்கி வச்சுக்கிறாங்க. இருக்கிறவங்க அள்ளி முடிகிறாங்க, முடியட்டும். ஆனால் கொஞ்சம் மழை பெய்தாலே நம்மளால் தாங்க முடியல. ஓடுறோம், ஒதுங்குறோம், எதுவும் முடியலன்னா என்ன மழை என்ன மழைன்னு புலம்புறோம். அப்புறம் கொஞ்சம் மழை அதிகமானா என்ன போ இந்த மழை இப்படி நம்மளை பாடாப்படுத்துத, எந்த வேலையும் செய்யவிட மாட்டேங்குதேன்னு திட்டுறோம். கருப்புசாமி ஐயா, மழையை திட்டக்கூடாது, வெயிலை எதுவும் சொல்லக்கூடாது. மழை வெள்ளத்தை திட்டாதீர்கள், திருடப்பட்ட தன் ஏரிகளையும் குளங்களையும் பரிதாபமாக அது தேடி அலைகிறது. தன் இருப்பிடத்தை ஆக்கிரமித்து கட்டிடங்கள் கட்டியதால் சாலையில் இறங்கி மறியல் செய்கிறது மழை நீர். இருக்கும் ஏரி குளங்கள்லாம் தூர்வாரப்பட்டு மழை தண்ணி அதில் சேகராச்சுன்னா நிலத்தடி நீர் மட்டம் உயரும். கடலுக்கு வழிந்தோடி வீணாகும் மழை நீர் நிலத்திலேயே இருக்கிற மாதிரி செய்யணும். அந்த மாதிரி தண்ணி தேங்கும் இடங்கள் தான் இன்னைக்கு மனிதனின் வசிப்பிடமாயிடுச்சு. வேளச்சேரி, பொத்தேரி, கூடுவாஞ்சேரி, அடையாறு, பெருங்குளத்தூர், காட்டாங்குளத்தூர், இதெல்லாம் சென்னையில் ஏரி இருந்த இடங்கள், ஆறு இருந்த இடங்கள், குளங்கள்லாம் இருந்த இடங்கள். இன்னைக்கு மக்களின் வசிப்பிடமானதுனால தான் மழை தண்ணி ரோட்லேயே ஓடிகிட்ருக்கு. எங்கே போகிறதுன்னு தெரியாமல் தவிக்குது. நாம் என்ன சொல்கிறோம், மழை பெஞ்சாலே சிரமந்தான். மழையினால் ஏகப்பட்ட பாதிப்பு, நட்டம், அது இதுன்னு இயற்கையை ஏசுகிறோம். தப்பு நம்ம மேலே. ஆனால் கை காமிக்கிறது அடுத்தவர்களை. ஒரு விரல் ஒருவரை சுட்டி காட்டும் போது மூன்று விரல்கள் நம்மளை சுட்டி காட்டுகின்றனங்கிறத நினைவில் வச்சுக்குவோம். அப்புறம் கருப்புசாமி ஐயா, இந்த மாதிரி மழைக்காலங்களில் மழை பெய்யும் போது நிறைய கொசு உற்பத்தியாகும். கொசுக்களினால்தான் பெரும்பாலான வியாதிகள் நோய் நொடிகள் பரவுது. சுற்றுப்புறம் சுகாதாரம் சீர்கேடு அடையும் போது தான் நமக்கு நிறைய பிரச்சனைகள் வருது. இதில் கொசுவின் பங்கு ரொம்ப முக்கியமானது. ஒரு லிட்டர் விளக்கெண்ணெயோட கால் லிட்டர் வேப்பெண்ணெயை கலந்து சாயங்காலம் 6 மணி வாக்கில் வீட்டில் ஒவ்வொரு அறையிலையும் அகல் விளக்கில் இந்த எண்ணெய் கலவையை ஊற்றி பஞ்சு திரி கொண்டு தீபம் ஏற்றி வந்தா கொசுக்கள் அண்டவே அண்டாது. அதோட இது உடம்புக்கு நல்லதும் கூட. கொசுவர்த்தி சுருள், அப்புறம் திரவ வடிவ, திட வடிவ கொசு விரட்டிகள்லாம் நமது உடல் நலனுக்கு தீங்கு விளைவிப்பவை. உங்களுக்கு தெரியும், நம்ம முன்னோர்கள் எது செய்தாலும் ஓர் அர்த்தத்தோடு தான் செஞ்சாங்க. அர்த்தம் கொள்ளணும், அனர்த்தம் கொள்ளக்கூடாது. நாம தான் நவீனம் என்ற பேரில் எதையாவது செய்து வம்பை விலைக்கு வாங்குகிறோம். தேவையா? கேள்வி கேட்பது உங்கள் மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.